ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இனி வரக்கூடிய காலங்கள் மகா கூடிய காலங்கள் என்கிறதை உண்மையான விதத்தில் நீங்களும் நானும் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். காலங்கள் கடைசியாக ஆக நம்முடைய ஓட்டத்தின் வீதமும் அதிகமாய் காணப்பட வேண்டிய ஒன்று. மட்டுமல்லாமல் வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல சாத்தானுடைய மும்முரமான இயக்கங்களும் கூட இந்த கடைசி காலத்திலே அதிக தீவிரமாய் செயலாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய ஊழியத்திற்காக டெல்லி பட்டணத்திற்கு நான் கடந்து போன பொழுது அங்கு என்னை ஊழியத்திற்காக அழைத்திருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய மனிதர் என்னோடு கூட ஒரு வார்த்தை ஒன்றை பேசினார். பக்கத்தில் இருக்கக்கூடிய யூபி என்று அழைக்கப்படக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆவிக்குரிய திருச்சபையை சார்ந்திருக்கக்கூடிய ஏறக்குரிய 121 சபை சார்ந்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஊழியர்கள் அவங்களாம் சேர்ந்து ஒரு உபவாசம் பண்ணி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எப்படியாகிலும் ஒரு எழுப்புதல் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு திருமண மண்டபம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதில் ஒரு உபவாச நாளை அவர்கள் முன் குறித்து அந்த நாளுக்காக ஆயத்தம் அடைந்து அந்த 121 சபை போதகர்களும் இணைந்து ஜெபிக்கக்கூடிய அந்த நேரம் தேவனை அறியாத சில ஜனங்கள் இந்த காரியங்களை கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் செய்த தன்மை என்ன, நேராக மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓனர் வந்து மிரட்டினார்கள். மிரட்டி இந்த மண்டபத்தினுடைய வாசல் ரெண்டு பக்கத்து வாசலையும் அடைத்து விட்டார்கள். சுற்றிலும் அநேகம் விதமான விறகுகள் போட்டு அநேகம் விதமான அதாவது இந்த கெரசின் போன்ற அதாவது இந்த பெட்ரோல் போன்ற அநேகம் விதமான காரியங்களை ஊற்றி 121 சபை போதகர்களையும் உயிரோடு கூட குளித்து விட்டார்கள் என்கிறதை பற்றி செய்தி குறிப்பில் அந்த அருமையான சகோதரன் சொல்ல ஆரம்பித்தார். இந்த கடைசி கால ஊழியம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட ஊழியம் இல்லை. கர்நாடகா மாநிலத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிராக்ஸ் கொடுக்கும்படிக்காக கடந்து போன பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் விடுவிக்கப்படாது இருக்கக்கூடிய பயங்கரமான அவல நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய காலம். சாத்தானுடைய மும்முரமான இயக்கங்கள் நம்மை அறியாமல் நம்மை மெய்யாகவே வஞ்சிக்கக்கூடிய இந்த காலங்கள். அதனால தான் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலங்களைப் போல நிலையான விதத்தில் நிற்க முடியாமல் அவர்கள் மெய்யாகவே தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிக்கிறாங்க. சாத்தானுடைய நிலைகளை சற்று ஆழமாக நீங்களும் நானும் கற்று உணர வேண்டும். அவன் என்னென்ன விதமான வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வருகிறான் என்கிறதை நீங்களும் நானும் கட்டாயமாய் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தராக தேவனுடைய திட்டத்தின்படி இயக்கத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த சாத்தான் நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி முன்பு ஒரு காலத்தில் பிசாசு வந்த விதம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏதாச்சும் ஒரு சபைக்குள்ளாக கடந்து போகிறது உண்டானால் தலையை விரிச்சு போட்டு ஆடுகிறது. அநேக விதமான சந்தடிகளை எழுப்பக்கூடிய நிலைகளை நம்ம உண்மையாகவே அறிந்திருக்க முடியும். ஆனால் இப்போ வரக்கூடிய பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் அல்ல. அது நம்மை அறியாமல் அநேக விதமான நமக்குள்ளாகவே அநேக விதமான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவன் கடந்து வர துவங்க ஆரம்பிக்கின்றான். ராக்காலத்தை பற்றி சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ராக்காலம் என்கிறது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? ராக்காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் பகல் வேளை என்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலம். உங்களுக்கு தெரியும், பகற்பொழுது இருக்கும் மட்டும் நீங்கள் என்னோடு கூட பிரச்சனை இல்லாமல் நடக்கக்கூடிய மக்களாய் விளங்குகிறீர்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய வெளிச்சம் அவர்களை சூழ காணப்பட ஆரம்பித்ததினாலே வழி தடுமாற்றம் இல்லாமல் சீஷர்கள் மெய்யாகவே கடந்து போக ஆரம்பித்தான். ஆண்டவராக தேவனுடைய காலங்களுக்கு பிறகு கிருபையும் காலம் வந்தது. பின்பு ஒரு மகாபிரிய இரவின் காலம் ராக்காலம். ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அளவிற்கு மிகுதியான காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய இரவு பொழுது என்று அழைக்கப்படக்கூடிய ராக்காலம். இந்த ராக்காலத்திலே உருவாக்கப்படக்கூடிய தன்மைகள் பற்றி சில விஷயங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள் தயவுசெய்து. யோபுவினுடைய புஸ்தகத்தில் 30:17 வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாராகலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 30:17 வசனம். ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது.
கர்த்தருடைய வசனம் ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்கிறது. ராக்காலத்திலே என்னுடைய எலும்புகள் எல்லாம் துளைக்கப்படக்கூடிய நிலை. எலும்புகள் என்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எலும்புகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது தான் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க ஆரம்பிக்கிறது. எலும்பு இல்லாத மனுஷனை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. எந்த இடத்துலையும் நாம் வைக்கிறோமோ அந்த இடத்திற்கு ஏற்ற வண்ணமாய் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். எலும்பு தான் ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளது. இந்த ராக் காலத்திலே சாத்தான் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன? கிறிஸ்தவம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ட்ரக்சரை கெடுக்கக்கூடிய அளவிற்காக, ஆவிக்குரிய மனிதன் என்கிற ஸ்ட்ரக்சரை உடைய பண்ணக்கூடிய அளவிற்காக, ஒரு கிறிஸ்தவன் ஆரம்ப நாட்களில் எத்தனை வைராக்கியம் கொண்டவனாய் விளங்க ஆரம்பித்தார் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் காலங்களிலே கர்த்தராக தேவனுக்கென்று உயிரையே கொடுத்த அநேகம் விதமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவராக தேவனுடைய வேதம் நமக்கு சொல்கிறதைப் போல கர்த்தருக்கென்று வைராக்கியம் கொண்ட அநேகம் விதமான பரிசுத்தவான்கள் காணப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள், ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே எத்தனையோ விதமான மக்கள் நெருப்புக்கு இரையாக்கப்படக்கூடிய அந்த காலங்களிலும் கூட மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்த அந்த நாட்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தா இரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நடுவிலும் கூட அவர்களை அறியாத, அவர்களை உணர முடியாத அளவிற்காக அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே ஒரு பின்மாற்றத்தின் நிலைகளை உங்களாலும் என்னாலும் கண்கூடாய் பார்க்க முடிகிறது. ஒரு நாளில் ஆண்டவராக தேவனுக்கென்று வைராக்கியம் கொண்டவர்களாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சு, ஆண்டவராக தேவனுக்கென்று என்னுடைய உயிரையும் நான் தருகிறதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் காணப்படுகின்றேன். ஆனால் இன்றைக்கு அந்த வைராக்கியத்தினுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியல. ஒரு முறை கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து போன அந்த வேளையில் சென்னை பகுதியில் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து முடித்த பிறகு என்னை சந்திக்க ஒரு அருமையான ஒரு சகோதரன் வந்திருந்தார். அவர் என்னோடு கூட ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தார். பிரதர், என்னுடைய பிள்ளைக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்க வேண்டும், என்னால் ஆன மட்டும் நான் முயற்சி பண்ணிட்டேன், எம்எல்ஏட்ட வந்து அநேக விதமான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி கொடுத்துட்டேன், எம்பிட்ட வாங்கி கொடுத்துட்டேன், அதன் பின்பதாக அந்த கல்லூரிக்கு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய நீட் தேர்வுடைய காலத்துக்கு முதல்ல சொல்கிறேன், அந்த கல்லூரிக்கு கொடுக்கக்கூடிய டொனேஷன் முதற்கொண்டு நான் கொடுத்துட்டேன். என்றாலும் கூட கர்த்தராக தேவன் இதிலே இயக்கி தம்முடைய பரிசுத்தம் உள்ள கிருபையினால் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு சீட்டை தரும்படிக்காக நீங்கள் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இனி கர்த்தராக தேவன் ஏன் உங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நான் கேட்டேன். அந்த நாட்களில் வைராக்கியம் கொண்ட கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் வைராக்கியத்தின் நிலைகள் காணப்படுகிறதில்லை. காரணம் என்ன? எலும்புகள் எல்லாம் துளைக்கப்படக்கூடிய நிலை. கிறிஸ்தவம் என்கின்ற பெயரையே அழிக்கக்கூடிய அளவிற்காக பொல்லாத பிசாசின் ஆவிகள், ஆவிக்குரிய வட்டாரத்திலே காணப்படக்கூடிய வைராக்கியம் கொண்ட மக்களுடைய நிலைகள் யாவற்றையும் வைராக்கியத்தை குறைக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். இவனுடைய மகாபிரிய இயக்கத்தின் காரியங்களை நீங்களும் நானும் சரிவர புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால இயக்கத்திலே உங்களாலும் என்னாலும் பங்கு பெற முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ட்ரக்சருக்குரிய காரியங்கள் இழந்து போகிறதற்கு உரிய காரணங்கள் என்ன? சில முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால், தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தினால தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பலமான கிரியைகளை உணர துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். நம்முடைய சொந்த சுய ஓட்டத்தினால் எந்த விதமான பிரயோஜனம் நமக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவராக தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தின் மிகுதி தான் ஒரு மனிதனை கர்த்தருடைய சித்தத்தின்படி உருவாக்கக்கூடியதாய் விளங்க துவங்க ஆரம்பிக்கிறது. நிறைய ஆவிக்குரிய மக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே இந்த காலங்களை தங்கள் வாழ்க்கையிலே ஆசரிக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்டீர் என்கிற பேரில் நிறைய விதமான மக்கள் செய்யக்கூடிய ஊழியங்களை நான் உங்களுக்கு மத்தியிலே மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிவிக்க முடியும். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும், இதை பற்றி கர்த்தர் ஏதாச்சும் பேசினாருங்க, அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து இப்படி உட்கார எனக்கு வந்து நேரமே கிடையாது, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து திட்டங்களை பெறுகிறதுக்கு எனக்கு வந்து நேரம் கிடையாது, உழைக்க வேண்டிய காலம், ஓட வேண்டிய காலம் என்று சொல்லி கர்த்தருடைய திட்டத்தையே மறந்து ஓடக்கூடிய அளவிற்காக ஒரு கிறிஸ்தவனுடைய ஸ்ட்ரக்சர்னா எதை பொறுத்து அமைக்கப்படுகிறது? தன் எஜமான விருப்பத்தை அறிந்து செய்கிறது தான் கிறிஸ்தவனுடைய ஸ்ட்ரக்சர்.
ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்றால் என்ன? அவன் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களை அமர்ந்து உட்கார்ந்து கேட்க ஆரம்பிக்கிறான். நான் இந்த மாதிரி போகலாம் ஆண்டவரே, இந்த மாதிரி நடக்கலாம் ஆண்டவரே, இந்த இடத்தில் நான் போய் உட்காரலாம் ஆண்டவரே, இந்த வார்த்தை நான் பேசலாம் ஆண்டவரே. இயேசு வாழ்ந்த அந்த காலங்களை பாருங்கள். அவருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே ஆண்டவராகிய தேவன் எந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தாலும் தன் பிதாவாகிய தேவன் தனக்கு காண்பித்தவைகளை தவிர்த்து வேறு ஒன்றுமே அவர் பேசவே இல்லையா? அவர் என்ன விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் என் பிதாவாகிய தேவன் எனக்கு சொன்னபடியே நான் காரியங்களை செய்து முடிக்கிறேன். அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை நிலைமை. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் அடிப்படை நிலைமைனா எப்படி இருக்கணும்? கர்த்தர் அவனுக்கு எதை காண்பிக்கிறார், கர்த்தர் எதை செய்யும்படி அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார், இந்த ஐக்கியத்தின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களை உணர்ந்து செயல்பாடுகளின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சாத்தான் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தினால் வரக்கூடிய திட்டங்களை கெடுக்கக்கூடிய அளவுக்காக, அதாவது கிறிஸ்தவனுடைய ஸ்ட்ரக்சரை இழக்கக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடிய பொல்லாத சாத்தான். என்னுடைய மன விருப்பத்தின்படியே நான் காரியங்களை செய்யணும், என்னுடைய மன ஓட்டங்களின்படியே நான் காரியங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலையோடு கூட ஒரு மனுஷனுடைய மனதிலே கண் சொருகி போன வாழ்க்கையை அவன் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் செய்யக்கூடிய சில முக்கியமான தந்திரங்களை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல வேண்டியது அவசியம். தேவனுடைய நாமத்தினால ஆண்டவராக தேவனுக்கும் நமக்கும் இடையிலே காணப்படக்கூடிய ஐக்கியம், இந்த ஐக்கியத்தை கெடுக்கக்கூடிய சாத்தான் இரகசியமாய் சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறான். ஐக்கியங்களின் மூலமாகத்தான் அநேக விதமான ஆவிக்குரிய ரகசியங்களை மட்டுமல்ல, சாத்தான் உங்களுக்கும் எனக்கும் செய்யக்கூடிய அநேக விதமான மறைவிலே செய்யக்கூடிய காரியங்களையும் இனம் காண உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த கடைசி நாட்களில் சாத்தான் செய்யக்கூடிய முதல் ரகசியமான பணி என்ன என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தையின்படி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:19 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 1:19 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்க கேளுங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனது இல்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். மரியாளுக்குள் உருவாக்கப்பட்டது யார் உங்களுக்கு தெரியும்? ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வித்தாகிய இயேசு. நீதிமானாய் காணப்படக்கூடிய யோசேப்பு செய்த காரியம் என்ன? இயேசுவை தள்ளிவிடும்படியாக, இயேசுவை புறக்கணிக்கும்படியாக. இயேசு கிறிஸ்து மட்டும் தள்ளிவிடப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடந்திருக்கும்? உலகத்திலே காணப்படக்கூடிய மகாபெரிய ரட்சிப்பின் திட்டத்தை நீங்களும் நானும் இழந்து போயிருப்போம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சாத்தானுடைய முக்கியமான ரகசியமான காரியம் என்ன? தேவனுக்குரியவைகளை ரகசியமாய் உங்களை விட்டு தள்ளிவிடும்படியாக சாத்தான் அநேக விதமான தந்திரங்களை பிரவேசிக்க செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? உங்களை அறியாத ரகசியமான காரியங்களிலே உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய ஐக்கியத்தின் மேன்மையை ரகசியமாய் தள்ளிவிட யோசிக்கக்கூடிய சாத்தான். இந்த சாத்தான் செய்யக்கூடிய காரியம் வெளியரங்கமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கே தெரியாது, ஆனால் அந்தரங்கமாக அவன் செய்யக்கூடிய கிரியைகள் என்ன? ரகசியமாய் நீங்கள் அறியாத விதத்திலே உங்களையும் என்னையும் அறியாத மார்க்கங்களை உருவாக்கி, இந்த பொல்லாத சாத்தான் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே காணப்படும் ஐக்கியத்தின் மேன்மையான காரியங்களை குலைத்து போடும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிக்கின்றான். இந்த சாத்தான் தள்ளிவிடும்படிக்காக யோசிக்கக்கூடிய ஆவிக்குரிய ரகசியமான காரியங்கள் என்ன? எது ஆண்டவராகிய தேவனுக்கு உரியதோ அவைகளை உங்கள் விட்டு விலக்கும்படிக்காக, எது கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக உங்களை நிலைநிறுத்தக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றதாய் விளங்குகிறதோ அவைகளை இழக்க செய்யக்கூடிய அளவிற்காக இந்த பொல்லாத சாத்தான் இந்த நாட்களில் இயக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறான். தேவனுக்குரியது என்றால் நீங்களும் நானும் முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் நிலை எப்படி இருக்கணும்னா, தேவனுக்கு உரியவனாய் அவன் காணப்பட வேண்டும், தேவனுக்கு உரியதை அவன் தன் வாழ்க்கையிலே பாதுகாத்து கொள்ளவும் வேண்டும். எது தேவனுக்குரியதாய் காணப்படுகிறது? முதலாவதாக 1 யோவானின் புஸ்தகம் 5:14 இந்த வார்த்தையை சொல்கிறது, சற்று நிதானமாய் வாசியுங்கள். 1 யோவான் 5:14 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது, சற்று நாம் நிதானமாய் வாசிக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவருடைய
வேதத்தின்படியே நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிறதே, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், அவரை பற்றி நாம் கொண்டிருக்கக்கூடிய தைரியம். தொடர்ந்து வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் ஒரே வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5 அதுல 4 வசனம் போட்டு பாருங்க. 1 யோவான் 5, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். முதல் காரியம் கிறிஸ்தவன் என்றால் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், அவன் உலகத்தை ஜெயிக்கும்படிக்காகவே உருவாக்கப்பட்டவன். உலகம் அவனை ஜெயித்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடியது உலகத்தை அவன் காலங்கள் தோறும் ஜெயிக்கக்கூடியவனாய் விளங்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் உலகம் உங்களையும் என்னையும் அறியாமல் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்க துவங்குகிறோம். நிறைய பேர்கிட்ட நீங்கள் வந்து ஜப விண்ணப்ப குறிப்புகளை நீங்கள் கொடுத்து இங்கே உங்களுக்கு தேவையான ஜபத்துக்குரிய காரியங்களை நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னால் இதில் 100%க்கு 90% என்ன விஷயத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி சொல்வீர்கள் என்றால், உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணுங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும், என்னுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும், என்னுடைய குறைவு நிறைவாக்கப்பட வேண்டும், என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரணும், என் வியாதியெல்லாம் சரியாகணும், இப்படித்தான் நம்ம சொல்லுவோமே தவிர 100%க்கு 10% பேர் மட்டும் நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் மேலோங்கி வளர வேண்டும். உண்மையால் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக நீங்களும் நானும் ஜெபிக்க துவங்குகிறோம்? உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தில் இந்த ஒரு காரியத்தில் நல்ல சம்பாத்தியம் என்னுடைய வாழ்க்கையில் வரணும், நல்ல நிலைமையின் ஊடாக கடந்து போக வேண்டும். உலகம் உங்களையும் என்னையும் அறியாமல் உங்களையும் என்னையும் அடிமையாய் மாற பண்ணியிருக்கிறதை நான் பார்க்கிறேன். உலகத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை அறியாத ஒரு ஈர்ப்பு, என்னை அறியாத ஒரு நாட்டம், உலகத்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாத ஒரு மனிதனாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட துவங்குகிறேன். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு கட்டளை ஒன்றை தந்தார். நீங்கள் ஊழியத்திற்கு போகும்போது எப்படி நீங்கள் போக வேண்டும்? அவர் சொன்னார், உங்களுடைய வழிக்கு பணத்தை ஆகிலும் உங்களுடைய தேவைகளுக்கு பண பைகளை ஆகிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகாதிருங்கள். போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு தேவையும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படும். நீங்கள் வழிக்கு தடிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு கடந்து போங்கள். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் இன்றைக்கு உங்களால் என்னால் இப்படி போக முடியாதா பாருங்கள். ஏதாகிலும் ஒரு ஊழியத்திற்கு கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊழியத்திற்கு தேவையான பணம் எங்கே இருக்கிறது? இதுக்குரிய காரியத்தை நான் சேர்க்க வேண்டியது அவசியம். இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் அந்த நாளில் என்ன விதமான காரியத்தை சொன்னார், எந்த உலகத்தினுடைய காரியத்தையும் நீயும் நானும் உன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் கொள்ளக்கூடாது. இந்த உலகத்திற்குரிய காரியங்களை ஆண்டவராக தேவன் அதனது நேரத்தில் நேர்த்தியான விதத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். எந்தெந்த காரியங்களை எந்தெந்த நேரத்தில் உனக்கு தர வேண்டுமோ கர்த்தராக தேவனுக்கு தெரியும். ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதும் இல்லை, என்றாலும் உங்கள் பரம பிதாவாகிய தேவன் அவைகள் எல்லாவற்றிற்கும் மீயாகவே பிழைப்பூட்டவில்லையா? இந்த பூமியிலே வளரக்கூடிய காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்கிறதும் இல்லை, அவைகளுக்குரிய காரியங்களை செய்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதல் கொண்டாக காணப்படக்கூடிய மன்னர்களிலே ஒருவனும் கூட அவைகளில் ஒன்றை போலாகில் முடித்திருந்ததும் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்காக கவலை கொள்ள ஆரம்பிக்கின்றோம்? அப்படி என்றால் உலகத்தை ஜெயிக்க வேண்டிய நான் என்னை அறியாமல் உலகத்திற்கு அடிமையாய் மாற்றப்பட துவங்கியிருக்கிறேன். இப்போ சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன? ரகசியமாய் அவன் தள்ளிவிடுகின்றான். உலகத்தை ஜெயிக்கும்படி பிறப்பிக்கப்பட்டவனாகிய நான் உலகத்திலே என்னை அறியாமல் அடிமையாய் நான் காணப்பட துவங்குகிறேன். இது இல்லாமல் வாழ என்னால் முடியாது, இது இல்லாமல் ஜீவிக்க என்னால் முடியாது. இந்த காரியம்தான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரதானம். இந்த பணம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அடி கூட நகர முடியாது. இந்த பொருளுக்குரிய தேவை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட நடவடிக்கையின் ஊடாக கடந்து போக முடியாது. கர்த்தர் சொல்லுகின்றார், பொருளுக்காகவும் பொண்ணுக்காகவும் அல்ல, உலகத்தை ஜெயிக்கும்படிக்காக நீயும் நானும் உருவாக்கப்பட்டவன். உலகத்தை மேற்கொள்ளும்படிக்காக கர்த்தர்
உன்னை உருவாக்கினாரே தவிர நீ உலகத்திற்கு அடிமையான ஒரு மனிதனாக மாற்றப்படும்படிக்காய் கர்த்தராக தேவனால் அழைக்கப்படலை. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே எது நம்மை மெய்யாகவே ஆளுகை செய்ய துவங்க ஆரம்பிக்கிறது, எது நம்முடைய வாழ்க்கையே மேலோங்கி அந்த காரியங்களின் கீழாக உங்களையும் என்னையும் அடிமைப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உலகத்தில் இது இல்லாமல் என்னால் வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு வீடு இல்லாமல் வாழ முடியாது, ஒரு அந்தஸ்து இல்லாமல் வாழ முடியாது, ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ முடியாது, ஒரு குடும்பம் இல்லாமல் வாழ முடியாது, ஒரு வேலை இல்லாமல் வாழ முடியாது, பணம் இல்லாமல் ஒரு நாளையும் கழிக்க முடியாது. கர்த்தர் சொல்கிறார், பணம் இல்லாமல் கூட காலத்தை கழிக்கலாம், வேலை இல்லாமல் கூட காலத்தை கழிக்கலாம், உலகத்திலே காணப்படக்கூடிய நண்பர்கள் நட்புகள் உறவுகள் இல்லாமல் கூட நீங்கள் உங்கள் காலத்தை கழிக்கலாம், ஆனால் கர்த்தர் இல்லாமல் ஒரு வினாடி கூட கழிக்க முடியாது. அதுதான் முக்கியம். எது முக்கியம்? கர்த்தர் தான் முக்கியம். இந்த கர்த்தரை தொலைத்து எத்தனையோ விதமான மக்கள் ஆண்டவராக தேவனை விட்டு உலகத்தின் பின்னாக கடந்து போனதற்கு காரணம் உலகத்தை அவர்கள் மேன்மையாக பார்க்க துவங்கினதான் காரணம். அதற்கு என்ன ரீசன்? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல, கர்த்தருடைய அந்த வேத வாக்கியம் சொல்லுகிறதை போல, சாத்தான் நீ யார் என்கிறதை புரிய முடியாதவர்களுக்காக உலகத்தை ஜெயிக்கும்படி பிறந்தவன் நீயும் நானும், இதை நீயும் நானும் உணர விடாத அளவிற்காக ரகசியமாய் அவைகளை உன்னுடைய மனதிலே நின்று தள்ளி போட துவங்கிவிட்டான். அதனால தான் எதற்காகவோ நீங்களும் நானும் ஓடுறோம், எதற்காகவோ காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்லக்கூடிய பிரசங்கம் எல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவராக தேவன் எதை தொட்டாலும் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், எதை தொட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே கிருபை அந்த கிருபைகளை கர்த்தராக தேவன் தருவார், சபைகள் நிறைந்து வழிகிறதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை வார்த்தையாக பிரசங்கிக்கக்கூடிய இடங்களில் சபைகள் மெய்யாகவே மெய்யாகவே நிரம்பி வழியாது இருக்கிறதை பார்க்க முடியும். காரணம் என்ன? உலகத்திற்குரிய தன்மைகளை ஜனங்களுடைய மனதிலே ஊன்ற கட்டும்படியாக, உலகத்துக்குரிய காரியங்களிலே அடிமையாகத்தான் நீ வாழ வேண்டும், உலகத்தை ஜெயிக்கவனால முடியாது, மேற்கொள்ள முடியாது, இந்த நிலைகளை சாத்தான் உன்னையும் என்னையும் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கிறார். முதல் விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்தவன் என்று சொன்னாலே உலகத்தை ஜெயிக்கும்படி அவன் அழைக்கப்பட்டவன். உலகம் உன்னை அடிமைப்படுத்தக்கூடாது, நீயும் நானும் தான் உலகத்தை ஆளுகை செய்யும்படி உருவாக்கப்பட்டவர்கள். உலகம் உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நிலைகளுக்கும் நீயும் நானும் உரியவனாய் அல்ல, உலகத்தை ஆண்டவராக தேவன் நம்முடைய எல்லா விதமான பிரயாசத்திற்காக ஆண்டவராக தேவன் உருவாக்கி வைத்தாரே தவிர அவைகளின் கீழாக நீங்களும் நானும் அடிமைப்படுத்தப்படக்கூடாது என்கிறது கர்த்தராக தேவனுடைய திட்டம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலகத்துக்குரிய காரியங்களையும் பற்றியதான மேலோங்கிற நிலைகளுக்கு காரணம் என்ன என்றால், உலகத்தை ஜெயிக்கவில்லை நான், உலகத்திற்கு என்னை அறியாமல் அடிமையாய் ஒப்பு கொடுக்க துவங்கிவிட்டேன். கர்த்தர் சொல்லுகின்றார், ரகசியமாய் தள்ளிவிட்ட இந்த நிலைகளை திரும்ப நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு உலகத்தை ஜெயிக்க நீங்களும் நானும் பழக வேண்டும். உலகம் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டதை தவிர உலகத்திற்காக நீங்கள் உருவாக்கப்படலை. உலகத்திலே காணப்படும் எந்த விதமான விஷயத்திற்கும் நீங்களும் நானும் அடிமை கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, உலகத்தை நீங்களும் நானும் ஜெயிக்கும்படி பழக வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள், வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல கர்த்தராக தேவன் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18:7 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 18:7 வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இரண்டாவது காரியம், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையின் அடிப்படை நிலை என்றால் எதை ஆண்டவர் சொல்லுகின்றார்? ஒரு கிறிஸ்தவன் அவன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் ஜெபிக்கும் கிறிஸ்தவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். மற்றவனுடைய ஜபத்தை நீங்களும் நானும் நம்பியிருக்கக்கூடிய மக்களாய் அல்ல, நீங்களே உங்கள் முழங்காலை முடக்கி ஜெபிக்க பழக வேண்டியது அவசியம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி வட இந்திய பகுதியில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன் அந்த பகுதியிலே கடந்து போக துவங்கினான். ஏறக்குறைய 28 அந்த இடத்துல அந்த மனிதன் ஊழியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தான். நடந்த காரியம் என்ன? ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படவே இல்லை. 28 இரவு பகல் பாராமல் உழைக்க துவங்கினான்.
தான் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டிராக்ஸ் கொண்டு கொடுத்தார், வேதாகமத்தை கொண்டு கொடுத்தார், எல்லா விதமான அந்த கிராமத்தில் காணப்படக்கூடிய மக்கள் எல்லாரும் அவனுக்கு நண்பர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஆனால் ஒருவர் கூட இயேசுவை தன் வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு நாள் அவருக்கு அவரை அறியாத ஒரு சோர்வு அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு. உடனே வேண்டாம், இனிமேல் இந்த காரியத்தை விட்டுட்டு நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போய் நான் என்னுடைய பிழைப்பின் ஊடாக கடந்து போக வேண்டும். ஏன்னா 28 வருஷம் நான் ஊழியம் பார்த்துட்டு ஒருவன் கூட கர்த்தராக தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த காரியம் இனி எனக்கு வேண்டாம், என்னுடைய சொந்த ஊருக்கு போய் நான் சொந்த தொழில் நான் செய்யும்படிக்காக கடந்து போக போகின்றேன். ஒரு நாள் மாலை வேளையில் ஒரு 2 நாள் கழித்து அவருக்கு வந்து ட்ரெயின் ஏறி நம்முடைய பகுதிக்கு அவர் கடந்து வர வேண்டும். ட்ரெயினுக்கெல்லாம் புக் பண்ணிட்டார். மாலை வேளையிலே ஒரு ஆற்றங்கரை ஓரம், அது ஒரு மலை பிராந்தியமான ஒரு பகுதி, ஆற்றங்கரை ஓரத்தில் அவர் உலாவி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மலை குகையில் ஒரு சிற்பி ஒருவன் சிற்பம் ஒன்றை செதுக்கி கொண்டிருக்கக்கூடிய சத்தம் அவருடைய செவிகளிலே வந்து எட்டிற்று. அந்த குகையின் பக்கத்தில் உள்ளே கடந்து போனால் சிற்பத்தை மேலே இருக்கக்கூடிய அந்த பாறையில் அந்த மனிதன் சிற்பங்களை செதுக்கி கொண்டு ஆரம்பித்திருந்தான். இந்த சிற்பியை பார்த்த ஊழியக்காரர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி உன் வேலை ரொம்ப ஈஸியான ஒரு வேலைப்பா, ஏதாகிலும் ஒரு கல்லை நீ தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கின்றாய், உடனே அந்த கல்லுக்கு ஒரு வடிவம் ஒன்றை கொடுக்க ஆரம்பிக்கின்றாய், இந்த விதமான சிற்பத்தை நான் செதுக்க வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய மனதில் நீ யோசிக்க ஆரம்பிக்கின்றாய், எளிதாக உன்னுடைய ஒளியை பிடித்து அந்த சுத்தியலை கொண்டு நல்ல ஒரு சிற்பத்தை உருவாக்க ஆரம்பிக்கின்றாய். ஆனால் நானோ 28 வருஷமாய் ஊழியம் என்கிற காரியத்தை நிமித்தமாக இந்த பகுதியிலே கடந்து வந்தேன், ஒரு ஆத்மாவை கூட கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்க்க என்னால் முடியலை. ஆகவே நாளைய மறுநாள் எனக்கு ட்ரெயின் இருக்கிறதுனால அந்த ட்ரெயினில் நான் கடந்து போகிறேன் என்கிற வார்த்தையை பற்றி இந்த மனிதன் அந்த சிற்பியோடு கூட பேச ஆரம்பித்தார். அந்த சிற்பி சொன்னார், அவர் வந்து தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த பாறையிலே செதுக்கக்கூடிய அந்த மனுஷன் நிமிர்ந்து நின்று செதுக்க முடியாமல் இருந்ததுனால முழங்காலை போட்டு அந்த சிற்பத்தை மேல் பகுதியில் செதுக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த ஊழியக்காரனை பார்த்து அவர் சொன்னார், என்னை போல நீங்களும் பிரயாசப்பட்டு பாருங்கள்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை திடீரென்று சொல்லி அவருடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டு, இந்த சிற்பி எப்படி முழங்கால் போட்டு மேலே சிற்பத்தை செதுக்குகிறானோ அதே போல என்னை போல நீயும் முழங்காலிலே முயற்சி பண்ணிப்பார் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். ஏதோ ஒரு பொறி தட்டினதைப் போல அவருடைய மனதிற்குள் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். அன்றைக்கு இரவெல்லாம் போய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார், ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் வரைக்கும் ஊழியம் பார்த்தேன், ஆனால் இன்றைக்கு சிற்பி சொன்ன அந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலே முழங்காலிலே முயற்சி பண்ணிப்பார் என்கிற ஒரு வார்த்தை அவர் பேசினாரே, இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு இரவெல்லாம் நான் ஜெபிக்கப் போகின்றேன், நாளைய தினத்தில் நான் மீண்டும் போய் அந்த கிராமத்திற்குள்ளாக கடந்து போய் டிராக்ஸ் யாவற்றையும் கொடுத்து பைபிள்கள் யாவற்றையும் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நான் போய் சொல்லப் போகின்றேன். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் நான் மீண்டும் இந்த பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு இதே இடத்தில் ஊழியத்தின் ஊடாக கடந்து வருகிறேன் என்று சொல்லி இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபித்து காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்து குளித்து முடித்துட்டு கிராமத்தை நோக்கி கடந்து போனார். கடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு டிராக்ஸை மீண்டும் எல்லா விதமான மக்களுக்கு டிராக்ஸை கையில் கொடுத்துட்டார். ஏற்கனவே டிராக்ஸை கையில் கொடுத்து ஆண்டவராக தேவனுடைய சுவிசேஷத்தை பற்றி சொல்லி அந்த வேதாகமத்தை எல்லா விதமான மக்களுடைய கரங்களிலும் கொடுத்த பொழுது அவர் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் அவருடைய கண்கள் காண உருவாக்கப்பட்டது. என்ன நடந்தது என்று சொன்னால், அன்றைய நாளில் ஏறக்குறி 28 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவ்வளோ நாள் வரைக்கும் 28 வருஷம் ஊழியம் பார்த்தார், ஒருத்தர் கூட வரல. ஆனால் ஒரு இரவு முழுவதும் ஜெபித்து முடித்து விட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கடந்து போன பொழுது ஒரே நாளில் 28 பேர், 2வது நாள் 3வது நாள் ஒரு ஏறக்குறைய ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த கிராமத்திலே காணப்படும் ஒட்டுமொத்த மக்களும் ரட்சிப்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தராக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய உரிமை அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் ஜெபத்தின் மூலம் எல்லா காரியங்களையும் பெறக்கூடிய சத்துவம் பெற்றவர்களாய் விளங்குகிறார்கள். ஜெபத்தின் மூலம் எதையும் சாதிக்க அவனால் முடியும். ஒரு எலியா என்கின்ற மனிதன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஜெபத்தின் மூலமாய் வானத்தை அடைக்கவும் திறக்கவும் தக்கதான வலிமை உருவாக்கப்பட்டதைப் போல உங்கள் முழங்கால்களை நீங்கள் முடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த உலகத்திலே காணப்படும் ஒட்டுமொத்த பொல்லாத பிசாசின் சத்துவங்களை மேற்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. ஆனால் சாத்தான் செய்யக்கூடிய 2வது பணி என்ன, ரகசியமாக எதை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவன் தள்ளிவிடுகின்றால், உங்கள் ஜெபத்திற்கு வலிமை உண்டு என்கிறதை நீங்களும் நானும் உணர விடாத நிலைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறான். யாரையாச்சும் ஒரு ஊழியனை நான் சார்ந்து கொண்டால் போதும், அவன் எனக்காக ஜெபிச்சா போதும், அவன் என்னுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தால் போதும், என் வாழ்க்கையிலே அற்புதம் நடந்துவிடும். இல்லை இல்லை, கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை அவன் ஜெபித்தான் இவன் ஜெபித்தான் என்று அல்ல, நீயே உன்னுடைய முழங்காலை முடக்க
வேண்டியது அவசியம். என்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ராமநாதபுரம் தேவனை அறியாத ஒரு இடமாய் காணப்பட்ட ஒரு பகுதி. பக்கத்திலே ராமேஸ்வரம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவராக தேவனை பற்றி அறியாது இருக்கக்கூடிய சில சபைகள் உண்டு. இந்த சபையிலும் கூட அந்த மாதிரி எழுப்புதல் வராது இருக்கக்கூடிய ஒரு காலம். என்னுடைய சகோதரன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் செய்த காரியம் என்ன? எப்படியாகிலும் இந்த ஊரில் பெரிய பிரபலமான ஊழியர்களை அழைப்பித்து கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்து இந்த பட்டணத்திலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உருவாக்கப்பட வேண்டும் என்று ரொம்ப ஆசை. ஒரு நாள் என்னை என்னுடைய சகோதரன் அழைப்பித்து சென்னையில் சில விலாசங்களை என்னுடைய சகோதரனுடைய கரங்களிலே கொடுத்து இவங்களெல்லாம் போய் ஊழியத்துக்காக நீ அழைத்து கொண்டு வர வேண்டும். அந்த நாட்களில் என்னுடைய அண்ணன் வச்சுருக்கக்கூடிய காசு ஏறக்குறைய 3000 ரூபாய் வைத்திருந்தார். அந்த காலத்தில் 3000 ரூபாய் வைத்து 3000 ரூபாயில் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடத்த வேண்டும். வரக்கூடிய ஊழியருக்கு ஒரு 1000 ரூபா நம்ம வந்து காணிக்கையாக கொடுத்துடலாம். மீது 2000 ரூபாய்க்கு அந்த பகுதியிலே ஊழியங்களுக்கு உரிய காரியங்கள் யாவற்றையும் ஏற்பாடு செய்து நடத்த வேண்டும் என்று சொல்லி 3000 ரூபாயை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த காலம். என்னை சென்னைக்கு அனுப்பிவிட்டு சில முக்கியமான பிரபலமான ஊழியக்காருடைய பேரெல்லாம் வந்து உங்கள் விலாசத்தெல்லாம் கொடுத்து இவங்களெல்லாம் போய் நீ வந்து கூப்பிட்டு கொண்டு வர வேண்டும், ராமநாதபுரத்தில் வந்து எழுப்புவதற்கு அவர்கள் வர வேண்டும் என்கிறதை பற்றி அவர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் போக ஆரம்பித்தேன். முதலாவது ஒரு தேவனுடைய மனுஷனுடைய பெயரை ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் அவரை நான் சந்திக்கும்படி கடந்து போனேன். அவர் முதல் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா வந்து நான் உங்கள் ஊருக்கு ஊழியத்திற்கு வருகிறது உண்டான எவ்வளோ காணிக்க கொடுப்பீங்கன்னு கேட்டார். உடனே நான் அவரை பார்த்து சொன்னேன், அண்ணன் கையில் 1000 ரூபா தான் வச்சுருக்கிறார் காணிக்க கொடுக்கறதுக்கு, இந்த 1000 ரூபா நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். தம்பி, இது இந்த மாதிரியான காரியத்துக்கெல்லாம் வந்து சில சின்ன ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் போய் நீங்கள் வந்து அழைத்து கொண்டு போகலாம். என்னை மாதிரி பெரிய ஊழியக்காரர்கள் வருகிறது உண்டானாலும் அவங்களுக்கு வந்து ஏசி கோச்சை நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டும், பெரிய பெரிய லாட்ஜை நீங்கள் புக் பண்ண வேண்டும், பெரிய காரியங்களை செயல்படுத்த வேண்டும். கையில் ஏறக்குறைய 10,000-20,000-30,000 ஆகிலும் நீங்கள் என்னுடைய கரங்களிலே காணிக்கையாக தர வேண்டும். என் கூட இத்தனை பேர் வருவாங்க, நல்ல லக்ஸூரியஸான ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அவர் இந்த மாதிரி ஊழியத்துக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஊழியக்காரனுடைய விலாசத்தை தேடி கடந்து போக ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், அந்த ராமநாதபுரத்தில் எத்தனை பேர் வருவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டாங்க. நான் அவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் தாங்க எழுப்புதல் உருவாக்கணும், அங்கே யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுறதுனால தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் தான் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். தம்பி, நான் வருகிறது உண்டானால் ஏறக்குறைய ஒரு 15-20 எல்இடி டிவியாச்சும் வச்சு நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்களை திரட்டினால்தான் என்னால் வந்து பேச முடியும், மற்றபடி என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கேருந்து ஒவ்வொரு விதமான ஆட்களையும் பார்த்து கேட்டேன். கேட்கக்கூடிய மக்கள் எல்லாம் இதே விதமான வார்த்தையை சொன்னாங்க. நான் நேராக திரும்ப ராமநாதபுரத்திற்கு வந்தேன். வந்த பொழுது என்னுடைய அண்ணன் பார்த்து கேட்டாங்க, எத்தனை பேரை புக் பண்ணின்னு கேட்டாங்க. அங்கங்கே எத்தனை பேரை புக் பண்ணுறது, ஒரு ஆள் கூட எல்லா விதமான மக்களும் ரெஃப்யூஸ் பண்ணக்கூடிய நிலை. என்னுடைய சகோதரனை பார்த்து சொன்னேன், அண்ணன் அங்கே வந்து யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் காணிக்க கேட்குறாரு, ஒருத்தர் வந்து ஆட்கள் வேணும் கேட்குறாரு, ஒருத்தர் வந்து இத்தனை விதமான காரியங்கள் உருவாக்கப்படணும்னு கேட்குறாரு. எத்தனையோ விதமான மக்கள் எத்தனையோ விதமான காரியங்களை டிமாண்ட் பண்ணுங்கிறாங்களே தவிர அவர்கள் ஊழியத்திற்கு வருகிறதை போல நான் பார்க்கவில்லை அண்ணன். உடனே நேராக எழுந்து கடந்து போய் நேராக தன்னுடைய அறை வீட்டுக்குள்ளாக போய் ரூமை லாக் பண்ணிட்டு எனக்கு ஒரு பயம் வேறு, என்ன என்னாச்சுன்னு தெரியல, டிப்ரெஷன் ஆகிட்டாங்களோ தெரியல இதை சொல்லி அந்த அறை கதவை தட்ட துவங்கினேன். அவங்க சொன்னாங்க, இல்லை நான் போய் நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி உள்ளே போயிட்டாங்க. ஜெபித்து முடித்து விட்டு வெளியே வர ஆரம்பித்தாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், வேறு ஏதாச்சும் ஊழியர்களை நான் போய் தேடி போகலாமா? இல்லை இல்லை, இனி இந்த ராமநாதபுரத்துக்கு ஒரு ஊழியர்காரன் கூட வரக்கூடாது, நான் கர்த்தரை நோக்கி ஜெபித்தேன், இனி இங்கே யார் வரக்கூடாது, என்னை நீர் எழுப்பும் ஆண்டவரே, நான் இந்த பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் என்னை உருவாக்கும். கர்த்தர் அதைத்தான் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கின்றார். யாரோ ஒருவன் ஜெபத்திலே நீயும் நானும் குளிர்காயக்கூடாது, நீயே ஜெபிக்க பழக வேண்டும். கர்த்தர் அதை தான் சொல்கின்றார், உன் முழங்கால்களுக்கு அத்தனை வலிமை உண்டு, உன் முழங்காலை முடக்கினால் வானமும் பூமியும் அசைக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அந்த ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அதீதமான வல்லமையை தரக்கூடிய சத்துவம் பெற்றது. நம்ம நினைக்கிறது மாதிரி சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஜபத்தை போல் அல்ல. ஜபம் என்கிறது ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே மெய்யாகவே கடந்து போகிறது உண்டானால் மகாபெரிய உன்னதமான காரியங்களை நீயும் நானும் அறியாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய சத்துவம் பெற்றது. ஜபத்தை செய்ய விடாமல் தான் சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான தந்திரம் என்ன? நிறைய ஊழியக்காரர்களை நீ சார்ந்து கொண்டு நீ ஜபிக்க வேண்டாம், அவர்கள் உனக்காக திறப்பில் நின்று ஜபிப்பாங்க. நீ ஜபிக்க வேண்டாம், அவர்கள் உனக்காக கர்த்தருடைய சமூகத்திலே போராடி கேட்பார்கள். நீ ஜபிக்க வேண்டாம், ஆண்டவராக தேவனுடைய நன்மைகளை பெறுகிறதுக்கு அவர்களுடைய பிரசன்னம் ஒன்றே உங்களுக்கு போதும். இல்லை இல்லை,
கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி யாரோ செய்யும் ஜபம் அல்ல, நீயே உன்னுடைய முழங்காலை முடக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அதுதான் வலிமை, அதுதான் சத்துவம், அதுதான் பலம். ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகள் முழங்காலை முடக்கூடிய ஜபிக்க தெரியுமோ தெரியலையோ, ஆண்டவரை நோக்கி ரெண்டு வார்த்தை பேசினால் கூட அதனுடைய மகிமை உங்களையும் என்னையும் வந்தடைகிறதை பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தராக தேவன் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த காலத்திலே எத்தனை தூரம் ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவனாய் அவர் விளங்க ஆரம்பித்தார் பாருங்கள். பெருமூச்சுகளோடும் கண்ணீரோடும் கூட தேவனுடைய சமூகத்திலே மகாபெரிய பலத்த சத்தத்தோடு கூட. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே வேத வாக்கியம் நல்ல ஒரு காரியம் ஒன்றை இவ்விதமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் ஆண்டவராக தேவன் எப்படி ஜெபித்தார் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு விளக்கமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5:7-10 வாசிங்க. எபிரேயர் 5:7-10 வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படியக்கூடிய யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் ஆண்டவராக தேவனுடைய தற்சுரூபமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தராக தேவனுக்கு முன்பதாய் தன்னுடைய காரியங்களை தெரியப்படுத்த துவங்கினார். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ரெண்டாவது முக்கியமான பணி என்ன? எதை சாத்தான் குறிவைக்க துவங்க ஆரம்பிக்கிறான் என்றால், உன்னுடைய தனி ஜப வாழ்க்கையை, நீயும் கர்த்தரும் ஜபத்தின் மூலமாக இணைக்கப்படக்கூடிய அந்த நிலைகளை சாத்தான் குறிவைத்து தாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். பொதுவான ஜபம் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லா விதமான மக்களும் பங்கு பெறக்கூடிய நேரங்களில், எல்லா மக்களும் ஜபத்தை நடத்தக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் உட்கார்ந்து நம்ம ஜபிக்க ஆரம்பிச்சிடலாம். அது நமக்கு ஈஸி. அவர்கள் ஜபத்தில் ஈடுபடுவாங்க, நீங்கள் உட்கார்ந்து அதற்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துகிறது வழக்கம். ஆனால் தனி ஜபத்திலே ஒரு மனிதன் தோற்று போகிறது உண்டானால் தேவ மகிமையை அவன் தன் வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தனி மனிதனுடைய ஜப வாழ்க்கை, இந்த ஜப வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அதீதமாய் கடந்து வரும் பொழுது எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்துவம் பெற்றவன் அவன் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். வேதத்திலே ஆண்டவராக தேவன் எப்படியாய் தன்னை ரட்சிக்கக்கூடிய வல்லமை பெற்ற தன் பிதாவாகிய தேவனை நோக்கி ஊக்கமான விதத்தில் ஜெபிக்க பழகினார். தன்னுடைய இரத்தத்தையே ஆண்டவராகிய தேவன் வியர்வையாக சிந்தக்கூடிய அளவிற்காக பிதாவாகிய தேவனை நோக்கி அத்தனை தூரம் தீவிரமாக ஜெபிக்கக்கூடிய அந்த தேவனைப் போல நீங்களும் நானும் உங்கள் அந்தரங்கமான வாழ்க்கையிலே ஜெபிக்க பழக வேண்டும். இதைத்தான் சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை விட்டு அவன் மெய்யாகவே ரகசியமாய் தள்ளிவிட ஆவல் உள்ளவனாய் காணப்படுகின்றான். பொது ஜபத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறோம். ஒரு கூட்ட ஜபத்திற்கு நீங்களும் நானும் வந்து அமர்ந்து விட முடியும். கூட்டமாக எல்லாரும் ஆராதிக்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்துடலாம். கூட்டத்தில் எல்லா விதமான மக்களும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் கனி வைத்து ஜபிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் தனி ஜப வாழ்க்கையிலே நீ தோற்று போகிறது உண்டானால் உனக்கும் தேவனுக்கும் இடையிலே காணப்படும் ஐக்கியத்தின் மேன்மைகளை நாம் இழந்து போக ஆரம்பித்து விடுகின்றோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்கக்கூடிய அந்த காலத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஐக்கிய ஜபம் அவனுக்கு அனலை உருவாக்கும். ஐக்கியமாய் கூடி ஜபிக்கக்கூடிய அந்த ஜபத்தில் அவன் ஆவிக்குரிய அனலை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் தனி ஜபம்தான் ஆவிக்குரிய அனுபவங்களை அவனுக்கு உருவாக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தனி ஜபம் ஜபிக்க அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பழக்கத்தின் கூடாக கடந்து வரணும். சாத்தான் செய்யக்கூடிய ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன என்றால், தனி ஜப வாழ்க்கையிலே தோற்று போகக்கூடிய நிலைகளை சாத்தான் உங்களையும் என்னையும் அறியாமல் உருவாக்குகின்றான். ரகசியமாய் அவைகளை தள்ளிவிடப்படி
ரகசியமாய் அவைகளை தொலைத்து போட பண்ணி எல்லா கூட்டு ஜபத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் பங்கு பெற்றுவீங்க. ஆனால் தனி ஜப வாழ்க்கையிலே அனுபவம் பெறக்கூடிய ஜப வாழ்க்கையிலே நீங்களும் நானும் தோற்றுப்போக ஆரம்பிக்கிறது உண்டானால் உண்டாலும் என்னாலும் சாத்தானுக்கு உரதமாய் ஒரு நாளும் எழும்பி நிற்க முடிகிறதே இல்லை. கர்த்தருடைய வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இப்போ ரெண்டாவது காரியம், எதை சாத்தான் குறிவைத்து தாக்கும்படிக்காய் வருகிறான் என்றால், உன் தனி ஜப வாழ்க்கையை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கான காரியங்களை சாத்தான் உருவாக்கும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிக்கின்றான். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன, வேதம் சொல்கிறதைப் போல ரெண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் 10:5 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 Corinthians 10:5 இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம், சிறைப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். மூன்றாவது காரியம் என்ன, தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் அறிய வேண்டிய வண்ணமாய் அறிய வேண்டும். நமக்கு ஆண்டவராகிய தேவன் என்றால் யார், சில காரியங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய அறிவுன்னா அவரை பற்றி பூரணமான விதத்திலே நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்களில் ஏறக்குறைய 1963-62 என்று சொல்லி நான் நினைக்கிறேன், அந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக நம்முடைய சென்னையில் மெரினா கடற்கரையில் ஒரு வல்லமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மோரி செர்லோ என்று அழைக்கப்படக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரனை இந்த பகுதியில் அழைத்திருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படிக்காய் அந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் கடந்து வருகின்றான். கடந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் அவர் செய்த காரியம் என்ன, விமானத்தில் வரும்பொழுதே அவருக்குன்னு சொல்லி ஒரு தனி ஃப்ளைட்டை எடுத்துக்கொண்டு அவர் அங்கிருந்து கடந்து வரக்கூடிய அந்த நேரம், அந்த நாட்கள் இந்த மாதிரி ஊழியக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனை. என்ன, அப்போ தான் வந்து ஆங்கிலேயருடைய கரங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டதுனால திரும்ப ஆங்கிலேயர்கள் நாட்டுக்குள்ளே வருதுன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அவருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து முடிந்து அதன் பின்பதாக அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இந்த சென்னை மெரினா கடற்கரையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண போகின்றார். அவருடைய மனைவி வர்றாங்க, அவருடைய ஒரே மகன் வருகின்றார். மூணு பேரும் அந்த தனி ஃப்ளைட்டில் ஏறி வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் அந்த ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்கினாங்க, நேராக வந்து அந்த லாட்ஜில் போய் தங்கினாங்க. தங்கக்கூடிய நேரத்தில் அவ்வளோ நேரம் நல்லா இருந்த அவருடைய மகன் திடீரென்று சொல்லி நோய்வாய்ப்பட்டவனைப் போல காணப்பட துவங்கினான். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இன்றைக்கி மீட்டிங் இருக்கிறது, ஆனால் என்னுடைய மகனுக்கு வந்து இந்த மாதிரி வியாதி வந்திருக்கிறது, என்ன பிரச்சனை தெரியல, நல்லா தானே வந்து ஆரோக்கியமாக வந்தானே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அந்த மனிதன் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜெபிக்க துவங்கினான். கர்த்தராகிய தேவன் சொன்னார், இந்திய மண்ணில் இந்த பொல்லாத பிசாசுகள் காற்றிலே கூட மெய்யாகவே பரவி இருக்கிறது. ஆகவே இந்த பிசாசின் எல்லா விதமான வல்லமைகளை நீ கட்டுப்படுத்தும்படிக்காக சாத்தானின் வல்லமைகளை கட்டி போட்டு நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இன்றைய நாள் கூட்டம் வல்லமை உள்ளதாய் உருவாக்கப்படும். இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். உண்மை ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷனோடு கூட பேச ஆரம்பித்தார். உடனே, சரி ஆண்டவரே, என்னென்ன பிசாசெல்லாம் காற்றில் வந்து அப்படி பரவி இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, நான் அவைகளை கட்டி நான் ஜெபிக்கிறேன். சரி, ஒரு நோட்டை எடுத்துக்கொள் என்று சொன்னார். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு எழுதினா போதாதா, இல்லை நீ ஒரு நோட்டை எடுத்துக்கொள் என்று சொல்லி ஏறக்குறைய பெரிய சைஸ் நோட் எடுத்து எழுத துவங்க ஆரம்பித்தார். ஒரு நோட்டு, ரெண்டு நோட்டு, மூணு நோட்டு ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டார். இத்தனை பிசாசின் ஆவிகளையும் கட்டி நீ ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் சொன்னார். ஒவ்வொரு பிசாசின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டி ஜெபிச்சுட்டு நேராக அன்றைக்கு மாலை வேளை கூட்டத்திற்காக மெரினா கடற்கரைக்கு கடந்து போகின்றார். இவர் ஸ்டேஜின் மேலே ஏறும்படிக்காய் வரக்கூடிய அந்த நேரம் மேடையில் ஏறி முன்பதாக வந்து நின்று மைக்கை பிடிக்கிறார். பாருங்கள், வலது பக்கத்திலிருந்து பார்த்தா, அதாவது அந்த பிளைண்ட் ஸ்கூல்லேருந்து ஏறக்குறைய 150 பேருக்கும் அதிகமான கண்கள் தெரியாது இருக்கக்கூடிய பள்ளியிலிருந்து 150 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இவர் மூலமாய் கர்த்தராக தேவன் அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி நிறைய ஜனங்கள் கேள்விப்பட ஆரம்பித்ததுனால 150 பிளைண்டாக இருக்கக்கூடிய ரெண்டு கண்ணும் தெரியாது இருக்கக்கூடிய மக்கள் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கால் நடக்க முடியாது இருக்கக்கூடிய அந்த 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 ஸ்கூல்லேருந்து அநேக விதமான மக்கள், அதன் பிறந்தாக மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், பிசாசு படிப்பு நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. ஸ்டேஜில் போய் இவர் ஏறினால் பாருங்கள், இந்த பிளைண்ட் உட்கார்ந்துருக்கக்கூடிய பகுதியிலிருந்து பயங்கரமான சலசலப்பு, திடீரென்று சொல்லி அந்த அங்கே இருக்கக்கூடிய 150 பேரும் ஸ்டேஜை நோக்கி ஓடி வர்றாங்க. ஓடிக்கூடிய வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆச்சரியம், என்ன நடந்தது சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், 150 பேருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால் கண்கள் இரண்டும் திறக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க.
இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா கால் முடமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அதாவது அந்த நாற்காலியை விட்டு இறங்கி ஒரே ஓட்டமாக ஓடி வர ஸ்டேஜை நோக்கி எல்லா விதமான மக்களுடைய கால்களும் ரெண்டு கால்களும் வளர்ந்திருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறேன். மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அற்புதம், பிசாசுகள் ஒரே ஓட்டமாய் ஓடக்கூடிய காரில் ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் கூட பண்ணல, கர்த்தருடைய நாமத்தினால் ஜபம் கூட பண்ணல, ஆரம்ப ஜபம் கூட பண்ணல. இவருக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு, ஐயோ ஆண்டவர் இது எப்படி நடக்கிறது, நான் ஒன்றுமே செய்யலை, ஸ்டேஜில் தானே வந்து நிற்கிறேன் என்று சொல்லி ஸ்டேஜிலே அப்படி முகங்குப்புற விழுந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டவரே, நான் ஒன்றுமே செய்யலை என்றாலும் ஸ்டேஜிலே வந்து ஏறின மாத்திரத்தில் இத்தனை அதிசயமான காரியங்கள் உருவாக்கப்படுகிறதுன் காரணம் என்ன? கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த வல்லமை குண்டூசி முனையான வல்லமை தான் இப்போ நீ பார்த்துருக்கிறேன், என்னுடைய முழு வல்லமை நீ பார்க்கிறது உண்டானால் நீ உன்னால் தாங்க முடியாத அளவிற்கான காரியங்கள் உருவாக்கப்படும். குண்டூசி முனையான வல்லமையே இத்தனை மகிமையான காரியங்களை செய்கிறது உண்டானால் கர்த்தருடைய முழு வல்லமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேதம் சொல்கிறதை போல தேவனை அறியக்கூடிய அறிவு வர 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 உன்னையும் என்னையும் அறியாமல் தேவன் என்றால் யார் என்கின்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் பொல்லாத சாத்தானின் சத்துவங்கள் ஒரே ஓட்டமாய் ஓடித்தான் போய்த்தீர வேண்டியது அவசியம். கதிரேறல் என்கின்ற நாட்டை நோக்கி ஆண்டவராக தேவன் கடந்து போனார். அவர் படுவிலே இருந்து இறங்கி அந்த நாட்டிலே தன்னுடைய கால்களை வைக்கின்றார். போட்டை விட்டு கீழே இறங்கி காலை வைக்கிறார். வைக்கக்கூடிய நேரத்திலே கல்லறைகளின் மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன், எந்த மக்களாலும் கட்டுப்படுத்தப்பட முடியாதிருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய குடியிருப்பெல்லாம் கல்லறைகளின் மத்தியிலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினவர். அவன் இயேசு காலை வைத்த மாத்திரத்தில் இயேசுவை நோக்கி ஒரே ஓட்டமாய் ஓடி வந்து, ஐயரே உமக்கும் எனக்கும் என்ன, காலங்களுக்கு முன்பதாக என்னை வேதனைப்படுத்தும்படிக்காகவா வந்தீர், நாங்கள் மெய்யாகவே இந்த மனுஷனை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் தூரத்திலே மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பன்றிகளுக்குள் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை பற்றி பேசினான். இயேசு ஒன்றுமே சொல்லலை, ஜபம் கூட பண்ணலை. இன்றைக்கி ஜபம் என்கிற பேரில் எத்தனை விதமான காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. விளக்கு மாற்றி எடுத்து அடித்தா பிசாசு போகுமா, செருப்பு எடுத்து அடித்தா பிசாசு போகுமா? இல்லை, வேதம் சொல்கிறதை போல் கர்த்தருடைய கால் மிதித்தாலே போகும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல் சாத்தானின் வல்லமைகள் திருப்புண்டு போகிறதை பார்க்க முடியும். நீங்களும் நானும் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருக்கிறதுனால்தான் சாத்தானுக்கு நீங்களும் நானும் பயப்பட ஆரம்பிக்கிறோம். சாத்தானுடைய வல்லமைகளை உங்களாலும் என்னாலும் ஜெயிக்க முடியாமல் கடந்து போனதற்கு காரணம் என்ன? கர்த்தரை அறியக்கூடிய அறிவின் மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. கொரோனா நோயினுடைய தாக்குதல்கள் வந்தது, எத்தனையோ விதமான மக்கள் எத்தனையோ விதமான காரியங்களை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. இது ஒரு நாட்டிலே இருந்து புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொன்னாங்க. அரசியல் சதிங்கிறதை பற்றி பேசினாங்க. நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன், உண்மையாகவே கர்த்தராக தேவனை அறியக்கூடிய அறிவின் வல்லமை நமக்குள் இருக்கிறது உண்டானால் இந்த கொரோனா நோயை ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் அவைகள் ஒரே ஓட்டமாய் விலகி ஓடுகிறத பார்க்க முடியும். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. உங்களாலும் என்னாலும் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் கர்த்தராக தேவன் சொல்கின்றார், என்னை அறியும் அறிவு வளர 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 சாத்தானுடைய வாழ்க்கையிலே அவனை அறியாத நடுக்கம் பிறப்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நீ ஆண்டவராக தேவனை அறியாதவனாய் காணப்படுகிறதுனால்தான் உன்னையும் என்னையும் பொல்லாத பிசாசு அடிமைகளாய் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். சாத்தானை எதிர்க்க முடியாத திராணி இழந்து போன மக்களாய் நீங்களும் நானும் காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை அறியக்கூடிய அறிவு அவருடைய வல்லமையை பற்றியதான உணர்வு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் வரல. அவரை நீங்கள் அறிந்து உணர்ந்து பாருங்கள். அவரை அறியக்கூடிய அறிவு உங்கள் வாழ்க்கையிலே வர 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 சாத்தானுடைய தன்மைகள் எல்லாம் இப்போ நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் பூதாகரமாய் காணப்படக்கூடிய சாத்தானுடைய வல்லமைகள் ஒன்றுமே இல்லாமல் மறைந்து ஓடி போகிறதை பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தேவனை அறியக்கூடிய அறிவை நீங்களும் நானும் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக சாத்தான் இந்த அறிவை உங்களை அறியாமல் விளக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறார், ரகசியமாக தெளிவிடுறான். கர்த்தராக தேவனை அறியறது என்னங்க இருக்குது? கர்த்தராக தேவன் என்னென்ன காரியத்தை செய்வார் இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும். இல்லை இல்லை, கர்த்தரை அறிகிறதற்கு இன்னும் அநேகம் காரியங்கள் நமக்கு உண்டு. அவரை அறியக்கூடிய அறிவின் மிகுதி நம்முடைய வாழ்க்கையிலே வர 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 உங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு உங்களை உண்டாக்கிற கர்த்தராக தேவனுடைய வல்லமைகளை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்க முடிகிறது இல்லை. எலிசா என்கின்ற மனிதன் ஆண்டவராக தேவனை அறிந்த நல்ல ஒரு ஊழியக்காரன். எலிசா என்கிறவன் தன்னுடைய காலத்திலே எத்தனையோ விதமான அதிசயங்களை செய்த ஒரு மனிதன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எலிசாவினுடைய காலத்திற்கு பிறகு அந்த மனிதன் மரணத்தின் ஊடாக கடந்து போன செத்து போயிட்டார். எலிசாவை அநேகம் விதமான மக்கள் கொடுவை கலரிலே அடக்கம் பண்ணாங்க. ஒரு நாள் அந்த ஊரிலே யாரோ ஒரு மனிதன் மரணத்தின் ஊடாக கடந்து போன அந்த மனிதன் அவனை தூக்கிட்டு போகிறாங்க.
தூக்கி கொண்டு போய் எலிசா அடக்கம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கல்லறையை கண்டு அதன் மேல் போட்டார்கள். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? எலிசாவின் எலும்புகளின் மேல் அந்த மனிதனுடைய சரீரம் பட்ட மாத்திரத்தில் உயிரோடு கூட இழந்து விட்டான். அதுதான் வல்லமை. கர்த்தருடைய வல்லமை நான் என்ன அர்த்தம், உங்களுக்குள்ள அந்த வல்லமை மெய்யாகவே, ஆண்டவருடைய வல்லமை மெய்யாகவே மெய்யாகவே காணப்படுகிறது. உண்டானால் பார்த்தால் அடையாளம், உங்களுடைய கரங்கள் பட்டால் அதிசயம் அற்புதம், இந்த உலகத்தையே கலங்க பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகும். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நீங்கள் இன்னும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் காணப்படுகிறதுனாலே அவருடைய வல்லமைகளை, கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த லிமிட்டு தான் கர்த்தராகிய தேவனுக்கு அற்புதம் செய்ய முடியும். இந்த அதிசயத்தை தான் ஆண்டவராகிய தேவன் உருவாக்க முடியும். இதுக்கு மேலே தாண்டி அவரால் எந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. இப்படி நீங்களும் நானும் அவருக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிக்கனால தான் ஆண்டவருடைய முழு வல்லமையை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை, அவருடைய முழு வல்லமையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. உண்டானால் உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மூன்றாவது காரியம், ரகசியமாய் தள்ளிவிடப்படக்கூடிய மூன்றாவது நிலை என்ன? தேவனை அறியக்கூடிய அறிவு. இந்த தேவனை அறியக்கூடிய அறிவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. உண்டானால் தன்னுடைய நிலைகளை அவன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்குகின்றான். தன்னை உண்டாக்கின கர்த்தர் எதற்காக தன்னை உருவாக்கி வைத்திருக்கிறார்? நான் என்ன காரியத்தை சாதிக்கும்படி உருவாக்கப்பட்டவன்? நான் இந்த உலகத்திலே சாதாரண ஒரு மனிதனாக நான் காணப்படுகின்றேன். ஆனால் என்னை கர்த்தர் என்ன விஷயத்திற்காக பயன்படுத்தப் போகின்றார்? இது நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களில் நம்முடைய வாழ்க்கையின் ஊடாக மெய்யாகவே இந்த காரியங்களை அறிய முடியாதவர்களை காணப்பட ஆரம்பிக்கிறோம். கர்த்தரை அறிய அறியத்தான் உங்களை பற்றி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேச ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு சகோதரன் முன்னால் வந்து சாட்சி சொன்னார். பாடல்கள் எழுதக்கூடிய தாளந்து அவர் பிறப்பிக்கப்பட்ட அந்த காலத்தில் அவர் யோசிச்சிருப்பாரான்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி பாடல்கள் எழுதக்கூடிய தாளந்து பிற்காலத்தில் ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்படும் என்கிறதை பற்றி அவர் யோசிச்சு பார்த்துருப்பாரா? இல்லை. ஆரம்ப நாட்களில் அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த காலத்தில், அதன் பின்புதாக கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்தில், தன்னுடைய தகப்பனுடைய தொழிலுக்கு அநேக விதமான உதவிகளை செய்யக்கூடிய காலத்திலெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்காது. ஆனால் தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே தேவனை அறிய 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 அந்த அறிவு அவரை உருவாக்க துவங்கிட்டு வனைய துவங்க ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய மனிதன் கார்த்திக் பிரதருடைய வாழ்க்கையிலும் கூட அவர் தன்னுடைய ஆரம்ப நாட்களில் இந்த மாதிரி பெரிய ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக வருவன் தெரியாது, அவருக்கு தெரியாது. ஆண்டவராக தேவனை அறிய 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 தான் யார், தன்னுடைய அழைப்பு என்ன, தன்னுடைய ஓட்டம் என்ன, தன்னை குறித்து ஆண்டவராக தேவனுடைய திட்டம் என்ன என்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை எதன் மூலமாக அவர் பெற்றுக்கொள்ள முடிந்தது? தேவனை அறிய 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 அந்த அறிவு உன்னையும் என்னையும் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த உருவாக்கக்கூடிய தன்மைக்கு பிறகுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய சகல பணிகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய மகா உன்னதமான அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை அறியும்படிக்காக நீங்களும் நானும் கடந்து போகணும். இந்த அறிவு நம்முடைய வாழ்க்கை விட்டு போகக்கூடிய அளவிற்காக சாத்தான் ரகசியமாக இந்த காரியங்களை தள்ளிவிடக்கூடியவனாய் விளங்குகிறான். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 2:16 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 பேதுரு 2:16 என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் நீங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக நீங்கள் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். முக்கியமாக கர்த்தர் என்ன சொல்கின்றார்? தேவனுக்கே நீங்கள் அடிமைகளாய் காணப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஆண்டவராக தேவன் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய அழைப்பு என்ன? கர்த்தருக்கே அவன் முழுவதும் அடிமையாய் காணப்பட வேண்டும். அடிமைனா உங்களுக்கு தெரியும், எஜமானுடைய சிந்தனையை தவிர்த்து தானாக ஒன்றையும் சிந்திக்கக்கூடாதவனுக்கு பேர் தான் அடிமையான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நானே யோசிக்க துவங்குகிறேன், நானே சிந்திக்கிறேன். இந்த ஊழியம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான காரியங்களின் ஊடாக கடந்து போனால் நல்லாயிருக்கும், என்னுடைய ஊழியத்தில் இத்தனை விதமான தன்மைகளை நான் பெற்றுக்கொண்டால் நலமாக காணப்பட ஆரம்பிக்கும், இத்தனை ஆத்துமாக்கள் வரணும், என்னுடைய ஊழியத்தை இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவராக தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள். நல்லதுதான். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அடிமை என்று அழைக்கப்படக்கூடியவன் தேவனுடைய சிந்தைக்கு மாறாக அவன் தானாக சிந்திக்கக்கூடாதவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இயேசுனுடைய வாழ்க்கை இதற்கு நல்ல ஒரு உதாரணம். பிதாவாகிய தேவனுக்கு முழுக்க அடிமையாக ஒப்புக் கொடுத்த இயேசுனுடைய வாழ்க்கை,
தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய பேச்சை கூட அவராகவே பேசவே இல்லையா? இந்த வசனத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரியைகளை அவராகவே செய்யவே இல்லை. தன் பிதாவாகிய தேவன் செய்கிறதை காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாக அவர் ஒன்றையும் செய்ய மாட்டார். அவர் என்ன காரியத்தை செய்யும்படி எனக்கு அவர் காண்பிக்கிறாரோ அதையே நான் என்னுடைய வாழ்க்கையை செய்து முடிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான தந்திரங்களிலே ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு அடிமைகள் ஆக்கப்படாமல் நம் இஷ்டத்தின்படியே ஓடக்கூடிய ஓட்டம். வெளி பார்வைக்கு அது எப்படி இருக்கும்? நான் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஓடுகிறேன், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் உழைக்கிறேன், கர்த்தருக்கென்று பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறேன். ஒரு நாளில் ஆண்டவராகிய தேவன் அநேக விதமான ஜனங்களை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்வார். அந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் சொல்வார், அக்கிரம செய்கைக்காரரே, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக அவர்கள் சொல்வார்கள், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கினோம் என்பார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரர்களை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறிய மாட்டேன். அவங்க செஞ்ச தப்பு என்ன? கர்த்தருடைய நாமத்தினாலும் பிசாசு துரத்தினாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலும் அற்புதங்களை செஞ்சாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இவர்கள் செய்த தவறான காரியம் என்ன? கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என் சித்தம் இல்லாமல் எதை நீ செய்தாலும் நான் அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்ல. என் விருப்பம் இல்லாமல் என்ன காரியத்தை செஞ்சாலும் சார், எவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தின் ஊடாக, எவ்வளோ பெரிய கட்டுமான பணிகளின் ஊடாக நீ கடந்து போக ஆரம்பித்தா கூட பரவாயில்ல, எத்தனை விதமான ஜனங்கள் உன்னுடைய ஊழியத்தை தேடி வர ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, இந்த ஊழியத்தின் ஊடாக எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி மக்கள் வர ஆரம்பித்தாலும் கூட, என் சித்தத்திற்கு மாறாக எந்த விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் நான் அவைகளை அருவருக்கிறேன் என்று கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். கடைசி காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கே நீங்களும் நானும் அடிமையாய் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனை என்கிறது அது ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒன்று. நம்முடைய சிந்தனையில் நிறைய விதமான நிலைகளை நீங்களும் நானும் மெய்யாகவே யோசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இப்படிலாம் செய்ய வேண்டும், இப்படிலாம் காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், இத்தனை விதமான ஆளுகையின் ஊடாக கடந்து நம்முடைய சிந்தனை கட்டுப்படுத்தப்படாது இருக்கக்கூடிய ஒன்று. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அந்த 2 கொரிந்தியரில் 10:5 அந்த வார்த்தை என்ன விதமான காரியத்தை சொல்கிறது? முக்கியமான ஒரு வார்த்தை பற்றி அவர் சொல்கின்றார். 2 கொரிந்தியர் 10:5 என்ன சொல்கிறது பாருங்கள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும், எழும்பக்கூடிய எல்லா விதமான மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், முக்கியமா என்ன சொல்றாரு பாருங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடியவர்களாயிருக்கிறோம். எப்படி சொல்றாரு? நம்முடைய வாழ்க்கையிலே எனக்காக நானாக சிந்திக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல, என் எஜமானுடைய சிந்தனையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படிக்காக உருவாக்கப்பட்டவன். என் விருப்பத்தின்படி செய்யக்கூடிய காரியம் அல்ல, என் விருப்பத்தின்படி ஓடக்கூடிய ஓட்டங்கள் அல்ல, என் விருப்பத்தின்படி காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய தன்மை அல்ல, என் எஜமானுடைய இஷ்டத்தை நான் செயல்படுத்தும்படிக்காக எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நான் என் வாழ்க்கையை சிறைப்பிடிக்க வேண்டியது அவசியம். இதுதான் ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான காரியம். ஊழியம் எப்படி வேணாலும் செய்யலாம், அது இல்லை. ஊழியத்தில் எத்தனை விதமான காரியங்களை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் அது முக்கியமில்லை, எத்தனை ஜனங்கள் வந்தார்கள் அது முக்கியமில்லை, எத்தனை பிரசங்கத்தை நான் பண்ணேன் அது முக்கியமில்லை, எத்தனை விதமான மக்கள் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே என்னால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் அது பிரதானம் அல்ல. எதை செய்தாலும் கர்த்தராக தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டவனாக நான் செய்தேன் அதுதான் முக்கியம். இந்த காரியத்தை ஆண்டவராக தேவனுடைய வார்த்தையின்படி, நான் என்னுடைய நினைவின்படி அல்ல, நான் என்னுடைய செயலின்படி அல்ல, நான் என்னுடைய சகலவிதமான யோசனையின்படி அல்ல, கிறிஸ்து எனக்கு காண்பித்தபடியே நான் என்னுடைய செயல்களை செய்யும்படிக்காய் பழக வேண்டியது அவசியம். அதுதான் அடிமையான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையும் கூட கிறிஸ்துவுக்கு அடிமைகள் ஆக்கப்படக்கூடிய ஒரு நிலை. என்னுடைய சொந்த சுய விருப்பு வெறுப்புகள் யாவற்றையும் முதல் காரியம் புறம்ப தள்ளணும். எனக்கு என்கிற பலவிதமான நாட்டங்கள் எனக்கு உண்டு, பலவிதமான மேன்மைகள் எனக்கு உண்டு, இவைகள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி என்னுடைய மனதிலே தோன்றும் எந்த விஷயத்தையும் நான் இவைகளிலே பயன்படுத்தாமல் கிறிஸ்துவினுடைய சித்தத்தை மட்டும் நிறைவாக்கக்கூடிய முழு அடிமையாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே வாழ பழக வேண்டும்.
அடிமைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். தனக்கு ஒருவேளை அவனுக்கு பசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கூட எஜமான் ஒருவேளை ஒரு வேலையை சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எஜமான் சொல்கிறான், எனக்குரிய சாப்பாட்டுக்குரிய காரியத்தை நீ ஆயத்தப்படுத்துப்பா. எஜமான்ட்டு போய் அடிமை போய் பேசக்கூடாது, என்ன பேசக்கூடாது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஆகவே என்னுடைய பசிக்கு தேவையான ஏதாச்சும் ஆகாரத்தில் போய் சாப்பிட்டு வர எஜமானே சொல்லக்கூடாது. எஜமானுடைய பசிக்குரிய காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் தனக்கு பின்பதாக அவனுடைய பணிகள் எல்லாம் முடிக்க அந்த முடிவடைய பண்ணக்கூடிய அந்த காரியத்துக்கு பிறகுதான் தன்னுடைய நிலைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த மாதிரி கிறிஸ்துவுக்கு அடிமையாய் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்த அந்த காலங்கள், அதே மாதிரி தான் இந்த நாளிலும் நீங்களும் நானும் வாழ பழக வேண்டும். என்னுடைய சொந்த சுய விருப்பு வெறுப்புகள் யாவற்றையும் மறுத்து கிறிஸ்துவுக்கே என்னை முழுவதும் அடிமையாக ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய இந்த நிலைகளின் மேலே சாத்தான் குறிகளை வைத்து ரகசியமாய் அவைகளை தள்ளிவிடும்படி ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறான். ஜாக்கிரதை பிரியமானவர்களை, இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறது போல சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஓட்டம் அல்ல. உன் ஜபத்தை குறிவைத்து தாக்கும்படிக்காக உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன்னை அடிமையாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய நிலைகளிலே நின்று நீயும் நானும் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும்படியாக உலகத்தின் மேல் உன்னை அறியாத ஒரு வாஞ்சையும் நாட்டமும் வைக்கக்கூடிய ஒரு மனிதனாய் உருவாக்கக்கூடிய அளவிற்காக மட்டுமல்லாமல் ஆண்டவராக தேவனை அறிய விடாமல் உன்னுடைய மன விருப்பத்தின்படியே காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக உருவாக்கும்படி சாத்தான் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனின் மேலும் தன்னுடைய கண்களை வைக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் சரியான விதத்தில் நாம் எடுத்து வைத்து தேவனுடைய விருப்பத்தின்படி நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் கிறிஸ்தவன் என்கிற ஸ்ட்ரக்சர் மாற்றப்படாமல் தேவனுக்கு முன்பதாக நிற்க நீங்களும் நானும் பாத்திரம் உள்ளவர்களாக எண்ணப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. எந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ரகசியமாய் தள்ளப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் எது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எந்தெந்த விஷயத்திலே நீங்களும் நானும் எந்தெந்த காரியங்களில் நாம் இழந்து போயிருக்கிறோம் எனக்கே தெரியலை. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆப்பிரிக்க காடுகளில் சில வகையான வௌவால்கள் உண்டு. இந்த காட்டு பகுதியை கடந்து போகக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியிலே காணப்படக்கூடிய பழங்குடி மக்கள் சில அறிவுரைகளை சொல்லுகிறது வழக்கம். அவங்க சொல்லுவாங்க, இந்த காட்டு பகுதியில் நீங்கள் கிராஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் எந்த இடத்திலும் நீங்கள் உறங்கி போய்விடக்கூடாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுவாங்களா. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வௌவால்கள் வரக்கூடிய வௌவால்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் யாராச்சும் ஒரு மனுஷன் உள்ளே போய் ஏதாவது ஒரு மரத்தின் கீழாக படுக்கிறது உண்டானால் இந்த வௌவால்கள் பறந்து வரக்கூடிய வௌவால்கள் என்ன செய்யும், அவனுக்கு பக்கத்தில் நின்று செட்டைகளை அடித்து ஒரு மயக்கம் வரக்கூடிய காற்றை அவைகள் உருவாக்குகிற வழக்கம் அந்த செட்டைகளின் மூலமாக. அந்த மயக்கம் வரக்கூடிய காற்றுக்களை அவன் சுவாசிக்க சுவாசிக்க தன்னை அறியாமல் ஆழ்ந்த உறக்கத்தின் ஊடாக கடந்து போய்விடுவான். இந்த வௌவால் செய்யக்கூடிய காரியம் என்ன, அவருடைய கழுத்தை கடித்து இரத்தத்தை உறிஞ்சிவிட்டு இந்த வௌவால்களுடைய உமிழ்நீருக்கு ஒரு சக்தி உண்டு. உங்களுக்கு தெரியும், ரத்தம் வருகிறது உண்டானால் கொஞ்ச நேரத்தில் அந்த ரத்தம்லாம் வந்து அதாவது பிளட்டு வந்து அப்படியே அந்த கிளாட்டிங் ஆக்கப்படுகிறத பார்க்க முடியும், அப்படி உறைந்து போகிறத பார்க்க முடியும். இந்த வௌவாலினுடைய உமிழ்நீருக்கு என்ன சக்தி உண்டு, இந்த ரத்தம் வழியக்கூடிய ரத்தம் உறையாமல் வழிந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கும். வௌவால் தன்னுடைய வயிற்றுக்கு தேவையான அளவுக்கு ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடும். இந்த ரத்தம் உறையாமல் போகிறதுனால ரத்தம் முழுவதும் அவனுடைய சரீரத்தை விட்டு வெளியே போய் உறக்கத்திலே அந்த மனுஷன் செத்து போயிடுவான். இந்த மாதிரி தான் பொல்லாத பிசாசும் கூட. அவன் என்ன செய்கின்றான், உங்களை அறியாமல் உங்களை கடித்து உங்களுக்குள் காணப்படக்கூடிய தன்மைகளை ரகசியமாய் உறிஞ்சி கொள்ளும்படிக்காய் கடந்து வருகிறான். ஜாக்கிரதை கிறிஸ்தவர்களே, ஜாக்கிரதை தேவனுடைய பிள்ளையே, எல்லா விதமான மக்களிலே மக்களுடைய ஜபத்தின் மூலமாய் குளிர்காய நீ பழகாமல் உன்னுடைய தனி ஜப வாழ்க்கையை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். ஆண்டவராக தேவனுக்குள் உன்னுடைய வைராக்கியத்தை நீ தட்டி எழுப்ப வேண்டியது அவசியம். தேவனை அறியக்கூடிய அறிவினால் தேவனையும் அறிந்து உன்னையும் அறிந்து கொள்ள நீ பழக வேண்டியது அவசியம். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் உலகத்தின் அசுத்தமான மாயைகளுக்கு நீங்களும் நானும் தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாளில் நீங்களும் நானும் கைவிடப்படாமல் மாசற்ற கிறிஸ்தவர்களாய் விளங்குவோம் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி சற்று நாம் ஒரு விசை எழுந்து நின்று நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் சொன்னார், எலும்புகள் துளைக்கப்படக்கூடிய நிலைகளை சாத்தான் உருவாக்குகிறார். ஆவிக்குரிய நிலைகளிலே கிறிஸ்தவன் என்கிற ஸ்ட்ரக்சர் நம்முடைய வாழ்க்கையில் இழக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாய் தேவனை ஜனங்கள் அறியக்கூடிய அறிவிலே நின்று புறம்பாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியற்ற வாழ்க்கை வாழுகிறதுனால தான் இன்றைக்கு அநேகம் விதமான தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் கர்த்தராகிய தேவனுடைய பணிகளின் ஊடாக கடந்து வராமல் தங்களுடைய மார்க்கத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம்.
கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகின்றார், கர்த்தராகிய தேவன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான வைராக்கியத்தின் நிலைகளிலே நின்று தள்ளப்படக்கூடிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சாத்தான் எந்தெந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நின்று புறம்பாக்கி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். உலகத்தை இப்பொழுது நாம் எப்படி நம்முடைய கண்களிலே பார்க்க துவங்குகிறோம்? லோத்தினுடைய மனைவி உலகத்தை பார்த்தாள். எப்படி பார்த்தாள்? ஆதங்கத்தோடு கூட திரும்பி பார்த்த லோத்தினுடைய மனைவியைப் போல. ஒருவேளை உலக சிநேகம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். உலகத்தை நேசிக்கக்கூடிய நேசம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்று பாருங்கள். தேவனை அறியும் அறிவு என் வாழ்க்கையிலே மட்டாக இருக்கிறதா என்று பாருங்கள். யாரோ சொல்லக்கூடிய பிரசங்கம் எனக்கு போதுங்க, நிறைய யூடியூப் சேனலில் நிறைய பிரசங்கங்கள் வருகிறது, அது எனக்கு தியானத்திற்கு போதுமானது இல்லை. அவர்கள் தியானிக்கக்கூடிய தியானம் உனக்கு போதுமானதல்ல, நீயே தியானிக்க பழக வேண்டியது அவசியம். நான் உட்கார்ந்து நான் தியானிக்கணும், கர்த்தருடைய வசனங்களை நான் தியானிக்கத்தால் என்னை அறியாத ஆவிக்குரிய வைராக்கியமும் சத்துவமும் பலமும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்கிறதை நான் பார்க்க முடியும். தனி ஜெப வாழ்க்கை என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? குழுவாக நான் இணைந்து ஜெபிச்சிடுறேன், ஆனால் தனியாக என்னால் அதிக மணி நேரம் செலவு பண்ண முடியலையே. கர்த்தருடைய சமூகத்திலே அதிக நேரம் காத்திருக்க என்னால் முடியலையே. கர்த்தராக தேவனுடைய பிள்ளையே, தனி ஜெபம்தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேகம் அனுபவங்களை உருவாக்கக்கூடிய சத்துவம் பெற்றது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாக நீ அநேக விதமான கூட்டு ஜபங்களிலே பங்கு பெற்று வெற்றி பெற்றவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தனி ஜெப வாழ்க்கையிலே தோற்று போகிறது உண்டானால் நீ சாத்தானுக்கு முன்பதாக நிற்க திராணியற்றவனாய் காணப்பட துவங்குகின்றாய். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகின்றார், இழந்து போன எல்லா வல்லமைகளையும் திரும்ப பெறும்படியாக, இழந்து போன எல்லா விதமான சத்துவங்களையும் திரும்ப பெறும்படியாக, உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை சீராக்கும்படி ஆண்டவராக தேவன் இன்றைக்கு உங்களை மெய்யாகவே மெய்யாகவே அறிவுணர்த்த துவங்க ஆரம்பிக்கின்றார். உள்ளத்தை திறந்து, உள்ளத்தை திறந்து, உள்ளத்தை திறந்து கர்த்தர் பேசினந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தின் எல்லா விதமான நிலைகளை ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே என்னை மீண்டும் சீராக்கும், நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க திராணி பெற்றவனாய் விளங்க நீர் எனக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி நான் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே. சுட்டேரிக்கும் அக்கினியா சுத்திகரித்தென்னை மாற்றிடுமே, ஆவியாத்மா சரீரமே ஆத்தும நேசரே படைக்கிறே, ஆவியாத்மா சரீரமே ஆத்தும நேசரே படைக்கிறே, ஒப்புவித்தேயனேம் சித்தம் செய்ய தந்தேனே, கண்ணீர் கவலை பெருகுதே கத்தர்த்தம் வாக்காலே தேற்றிடுமே, உலக சிநேகம் பின்னே வைத்தே உறுதியாக முன் சென்றிட, உலக சிநேகம் பின்னே வைத்தே உறுதியாக முன் சென்றிட, ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. கர்த்தருக்கு நேராக நம்முடைய உள்ளத்தை திறந்து நாம் ஒப்புக் கொடுப்போம். என் குற்றங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், ரகசியமாய் எத்தனை ஆவிக்குரிய வைராகிய நிலைகளை நான் இழந்திருக்கிறேன் ஆண்டவரே, ரகசியமாய் தள்ளிவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளை நான் திரும்ப என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள இந்த வேளையில் உம்முடைய நல்ல ஆவியானவர் என் மேல் வல்லமையாய் வந்து இறங்குவாராக. என்னுடைய குறைவுகளை நான் உணர்ந்து கொண்டு உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனை அறியக்கூடிய அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே தள்ளுண்டு போயிருக்கிறதா? ஜெபிக்க முடியாமல் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் கட்டுண்டு போயிருக்கிறதா? உலக நேசம் இன்னும்
என்னுடைய வாழ்க்கையை தாண்டி கடந்து போகாதிருக்கிறது உண்டா? பரிசுத்த தேவனே, என்னை நான் சீர்தூக்கி பார்க்கிறேன். என்னை ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய தேவன் என்னை உருவாக்கும்படியாக, என்னை வணையும்படியாக, என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கர்த்தருக்கு முன்பதாக சீராக்கும்படியாக, மீண்டும் என்னை ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையாக உருவாக்கும்படியாக, இந்த வேளையில் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் உருவாக்கும் பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையாய் வந்து இறங்குவீராக, வல்லமையாய் வந்து மூடிக்கொள்ளுவீராக. அவர்களுடைய இருதயம் கர்த்தராக தேவனுக்குள் மீண்டும் ஒருவரை வணையப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, புதுப்பிக்கும் ஆவியானவரே, புதிய வல்லமையான காரியங்களை தரக்கூடிய பரிசுத்தமுள்ள தேவகுமாரனுடைய ஆவியானவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி வேண்டி விரும்புகின்ற ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையும் ஆவியானவரின் பலமும் ஆவியானவரின் உருவாக்கும் தன்மையும் பற்றி பிடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசை ஆவிக்குரிய நிலைகளிலே ரகசியமாய் எத்தனை ஆவிக்குரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளிலே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நின்று நீ புறக்கணித்து தள்ளக்கூடியவனாய் விளங்கினாயோ, தள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆவிக்குரிய சத்துவங்களை அவர்கள் திரும்ப பெறும்படியாய் தேவனை நோக்கி இதோ தங்கள் உள்ளத்தை கிழித்து ஜபிக்கிறார்கள். பரிசுத்தமுள்ள தேவனை, அவர்கள் ஜபங்களை அங்கீகரித்து இழந்து போன எல்லா உரிமைகளை திரும்ப பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் வைராக்கியமாய் எழுமி பிரகாசித்து பொல்லாத சாத்தானின் தலையை நசுக்கி போடத்தக்கதான புதிய பலம் பெற்ற மக்களாய் உருவாக்கி தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜபிக்கிறேன். பரிசுத்த ஆவியாளவரின் வல்லமை இந்த வேளையில் வல்லமையாய் இறங்கி ஊற்றப்படுவதாக. ஆண்டவராக தேவனை அழைக்கும் ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் உம்முடைய கிருபை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆவியின் பலம் பற்றி பிடிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த சபையிலே நின்று எழுப்புதலின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால் பற்றி எறிவதாக. சாத்தானை சிறைப்பிடிக்கும் அனுபவம், சிறைப்பிடிக்கும் பிள்ளைகளால் இவர்கள் ஒவ்வொருவரும் எழும்பத்தக்கதான புதிய ஆவியின் நிறைவு, புதிய ஆவியின் பலம், புதிய ஆவியின் சத்துவம், புதிய ஆவியின் கிருபை ஒவ்வொருவரின் மேலே, ஒவ்வொருவரின் மேலே, ஒவ்வொருவரின் மேலே, ஒவ்வொருவரின் மேலே வல்லமையாய், வல்லமையாய், வல்லமையாய் இயேசுவின் நாமத்தினால் ஊற்றப்பட வேண்டும் என்றுபடி நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். சபிக்கப்பட்ட சாத்தானின் எல்லா காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் புறக்கணித்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு கூட்டம் எழுப்புதலின் அலை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயத்துக் கொண்ட வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று இழந்து போன எல்லா உரிமைகளையும் திரும்ப பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் அவர்கள் சாட்சியாய் நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.